வணக்கம், உங்கள் நண்பன் ஏபிடி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமர் தேங்காய் காலத்தில் ஒரு போர்வெல் மாட்டியிருந்தோம். 3HP 3 phase மோட்டார். ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி மோட்டார் காயில் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து கழட்டி கம்பெனிக்கு அனுப்பிச்சிட்டோம். அவங்க வாரண்டியிலெல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை தான் இப்போ இறக்க வந்திருக்கிறோம். வாங்க, எப்படி இறக்குறோம் அப்படின்னு காட்டுறேன். நம்ம வண்டி செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியினுடைய வயசும் அந்த கேசிங் பைப்பினுடைய சென்டருக்கு வரணும். அப்போ தான் பைப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக சென்டராக கீழே இறங்கும். அதனால் எப்பவுமே அது சென்டர் வர மாதிரி தான் வண்டியை கொஞ்சம் முன்னாடி பின்னாடி விட்டு ரிவர்ஸ் பண்ணி கரெக்டாக அது பாயிண்ட் கரெக்டாக செட் பண்ணணும். அப்போ தான் பைப்பு எங்கேயும் உரசாமல் கரெக்டாக சென்டராக போகும். இது பார்த்தீங்கன்னா 3HP 3 phase மோட்டார், 40 stage பம்பு. போர்வெல் மோட்டார் எப்பவுமே மோட்டார் தனியாகவும் பம்பு தனியாகவும் தான் வரும். நம்ம வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணி தான் மாட்டணும். இது வந்து 1 inch UPVC பைப், 750 அடி மாட்டணும். பேசிக்காகவே எல்லா விதமான நீர்மூழ்கி மோட்டர் எல்லாத்துக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இந்த இது வாட்டர் நெட்னு சொல்லுவோம், இப்போ கழட்டிட்டு இருக்கிறது, அதில் வந்து நம்ம தண்ணி ஃபில் பண்ணணும். மோட்டாருக்கு உள்ளே வந்து எல்லா இடத்துலையும் தண்ணி நிற்கும். உங்களுக்கு புஷ்ஷு ஹீட் ஆகாமல் இருக்கிறக்கும், அந்த காயில் கம்பி வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறக்காக நம்ம தண்ணி வந்து ஃபில் பண்ணணும். எல்லா மோட்டாருமே, போர்வெல் மோட்டார் எல்லாத்துலேயுமே, கிணத்துக்குள்ளே உள்ள தண்ணிக்குள்ளே ஓடுற மோட்டார் எல்லா மோட்டாருக்கும் கம்பல்சரியாக நம்ம தண்ணி ஃபில் பண்ணணும். இதில் உங்களுக்கு டவுட் வரலாம், காயிலில் வந்து தண்ணி பட்டுதுன்னா காயில் போயிருமே எப்படி அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த மோட்டார், சப்மர்சிபிள் மோட்டாருக்கு எல்லாமே வர்ற காயில் கம்பி பார்த்திங்கன்னா, கம்பி காப்பருக்கு மேலே ஒரு லப்பர் சிலீவ் கோட்டிங் வரும், அந்த ஒரு சிலீவ் வரும். அதனால் தண்ணியில் இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. அது கம்பி நான் வந்து தனியாக உங்களுக்கு ஒரு காட்டுறேன், கம்பி எப்படி இருக்கும் காயில் கட்டுறதுன்ட்டு அது தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். மோட்டார் பம்பை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுவோம். மோட்டாருடைய வேலை பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் பண்ணுறது மட்டும்தான், சுற்றுறது மட்டும்தான், மற்றபடி தண்ணி எடுக்கிறது எல்லாமே பம்பினுடைய வேலை தான். ப்ரெஷர் எல்லாமே மோட்டார் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 2880 சுத்தும் ஆர்பிஎம். இது ரெண்டு ஜாயின் பண்ணிட்டு
அந்த புஷ்ஷை வந்து மேலே கீழே செக் பண்ணி சுற்றி பார்த்துக்குவோம் ஃப்ரீயாக இருக்கான்ட்டு. அது ஃப்ரீயாக இருந்ததுன்னா ஓகே, மேலே கீழே லைட்டாக மூவ் ஆகணும், அப்படி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்குன்ட்டு. கேபிள் வந்து அந்த வலை போடுற நேரம் காயமாயிரும், அதனால் வந்து இந்த மாதிரி டேப் பண்ணிக்குவோம். டேப் பண்ணிவிட்டு வலை வந்து லாக் பண்ணிடுவோம். மணல் இந்த மாதிரி ஏதாச்சும் கல் இதெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்காக. இந்த கேபிளுக்கு பார்த்திங்கன்னா அந்த சொட்டு நீர் ஓஸ் வந்து கோர்த்துக்குவோம், அது கேபிள் கார்டு வரும், அதை விட இது கொஞ்சம் நல்லா சேஃபாக இருக்கும். ஏன்னா போரில் உள்ளே போய் ரன் ஆகும்போது அந்த சைடில் எல்லாம் முட்டி உறைஞ்சி காயமாக இருக்கு பார்க்கும். அதனால் இந்த மாதிரி ஹோஸ் போட்டோம்னா அது எப்போத்துக்கும் அப்படியே இருக்கும், எந்த கம்ப்ளைண்ட் வராது கேபிளில். அவருக்கு முடிஞ்சது மோட்டார் பம்புக்கும், இனி வந்து நம்ம உள்ளே இறக்குறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த கேபிளெல்லாம் சைடில் உறையாமல் இருக்கிறதுக்கு வச்சு கட்டி ரெடி பண்ணிட்டோம். இன்னும் அவ்வளோதான், இனி எல்லாமே உள்ளே இறக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மோட்டாருக்கு உள்ளே போகிற கேபிளை வந்து நம்ம ஒவ்வொருலேருந்தும் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி வச்சு கட்டிடுவோம். எல்லா பைப்லேயுமே கம்பல்சரியாக கட்டிடுவோம். அது ஏன்னா உங்களுக்கு மொத்த கேபிளும் அப்படியே உள்ளே விட முடியாது, அது இழுத்துட்டு போயிடும். ஒவ்வொரு பைப்லேயும் வச்சு கட்டும்போது அது பெருசாக வெயிட் இருக்காது, எங்கேயும் உறையாது, கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக இறக்கிட்டோம், நம்ம வண்டியிலேயே கொடுத்து ஓட்டி பார்த்துடலான்ட்டு வண்டியிலேயே பாக்ஸ் வச்சுருக்குறோம், ரிவர்ஸ் வரவிட்டு ஓட்டி பார்க்குற மாதிரி அதில் கனெக்ட் பண்ணி ஓட்டி பார்த்துட்டு ஆம்பியரே எல்லாமே செக் பண்ணிடுவோம். செக் பண்ணிவிட்டு எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. இன்னைக்கு ஃபினிஷிங் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்த வேலையை நோக்கி கிளம்பிடுவோம். 1, 2, 3, 4.